சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நாம் நிறைய ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், பரிகார முறைகள், பரிகார கோவில்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்குற அந்த சந்தேகத்துக்கும் இந்த பகுதியில் நான் நிறைய விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி இதே மாதிரி ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன், ஒருத்தரோட ஜாதகத்தில் 1, 5, 9 நல்லா இருந்துச்சுன்னா அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவாங்க, கவலையே பட தேவையில்லை. 1, 5, 9 நல்லா இருந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராரு அப்படின்னாவே அவங்க பொழுதுபோக்குக்காக தான் ஜாதகம் பார்க்க வராங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா தான் இருக்கிறாங்க, ஒருவேளை அந்த கோச்சார கிரகங்கள்னால ஏதாவது பிரச்சனை இருக்கலாமே தவிர, 1, 5, 9 நல்ல வலிமையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். அதே சமயம் 1, 5, 9 இந்த இடங்கள் வந்து வலிமை இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி அவங்களுக்கு சொன்ன பரிகார கோவில் நான் சொன்னேன், நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு இடம் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். லக்னாதிபதி தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு சரியில்லை, 5ஆம் இடம் செவ்வாய், 12ல் போய் மறைஞ்சிட்டார், விரயஸ்தானத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடம் சூரியன், சூரியன் நீசமாயிட்டார். அப்போ 1ம் சரியில்லை, 5ம் சரியில்லை, 9ம் சரியில்லை. அப்போ இவங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டம் மட்டும்தான் படணுமா அப்படின்னா, அப்போ நான் அந்த ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு நான் பரிகாரம் சொன்ன கோவில் தான் சுவாமிமலை. ஏன் சுவாமிமலை சொன்னேன்னா குரு, செவ்வாய், சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த 3 பேரும் வலிமை இல்லாமல் இருக்காங்க, இந்த 3 கிரகங்களும். குரு அப்படின்றது குரு மகான்கள், சித்தர்கள், பிரம்மன் இப்படி எடுத்துக்கலாம். செவ்வாய்னா முருகன் நமக்கு தெரியும், சூரியன்னா சிவன். நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இதுக்கு என்ன பரிகார கோவில் சொல்கிறது, என்ன பரிகார கோவில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏதோ கடவுளுடைய அருளால் குரு, செவ்வாய், முருகன் 3 சம்மந்தப்பட்ட கோவில் தான் சுவாமிமலை. ஏன்னா அங்கே முருகப்பெருமான் குருவாக இருந்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். அப்போ சுவாமிமலைக்கு இவங்க போனாங்கன்னா இந்த 5 இடங்கள் வந்து வலிமையாகிடும் அப்படின்னு நான் அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கூட நான் அதை சொன்னேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பு இருக்கலாம், உங்களுக்காக தான் இந்த பதிவு. அவர் என்ன கேட்டிருந்தாருனா, செவ்வாய் எனக்கு நல்லா இருக்குமா, பிரச்சனை இல்லை எனக்கு, மேஷ லக்னம், அவர் மேஷ லக்னம்னு நினைக்கிறேன், ஆமாம் மேஷ லக்னம். அவர் சொன்னார் எனக்கு செவ்வாய் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை, ஆனால் சூரியனும் குருவும் சரியில்லாமல் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். சூரியன் குரு ரெண்டும் சரியில்லைன்னா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் கூட உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா. ஏன்னா சூரியன் தான் தலைமை பண்பை குறிக்கக்கூடியவர். நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும், அரசாங்க வேலை வேணும் அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும். குரு முழு முதல் சுபர், குருவும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும் சரியா. அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, எனக்கு செவ்வாய் நல்லா இருக்கிறாருமா, செவ்வாய்க்கு பரிகாரம்லாம் பண்ண தேவையே இல்லை, குருவும் சூரியனும் சரியில்லாமல் இருக்கே, இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணுறது, ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டார். அப்போது உங்கள் ஜாதகத்தில் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்குது, சம்மந்தப்பட்டிருக்கு, குருவோட வீட்டில் சூரியன் இருக்குது, சூரியன் குருவோட நட்சத்திர சாரத்தில் இருக்குது, இப்படி ஏதோ ஒரு வகையில் குருவும் சூரியனும் சம்மந்தப்பட்டிருந்தால் அவருக்கு சொன்ன பரிகார முறையை உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் அதை பின்பற்றிட்டே வாங்க. இப்போ குரு சூரியன் இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, வெள்ளருக்கு பிள்ளையார் நிறைய இடங்களில் கிடைக்கும், இந்த பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வெள்ளருக்கு பிள்ளையார். வீட்டில் ஒரு வெள்ளருக்கு பிள்ளையார் வாங்கி வைங்க, ரொம்ப நல்லது. இந்த வெள் எருக்கு இருக்குல்ல, அது சூரியனுடைய காரகத்துவம், அதில் வெள்ளருக்கு பிள்ளையாரை வாங்கியாச்சு. அதில் மஞ்சள் தடவி வைக்கணும். நீங்கள் வீட்டில் வெள்ளருக்கு பிள்ளையார் நான் வச்சுருக்கேன் ஆனால் மஞ்சள் தடவாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா, முதல்ல போய் அதை எடுத்து ஒரு மஞ்சள் தடவி வைங்க. வெள்ளருக்கு பிள்ளையாரை வாங்க, வெள்ளருக்கு பிள்ளையாருன்னு இல்லை, வெள்ளருக்குலையே நிறைய சுவாமியினுடைய திருவுருவங்கள்லாம் விற்கிது, அது முருகனாக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். வெள்ளருக்குல எங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, ஒரு சுவாமியினுடைய மூர்த்தம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது, மஞ்சள் தடவி தான் வைக்கணும். அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி தான் வச்சுருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெள்ளருக்கு பிள்ளையார் வாங்கி அதுக்கு மஞ்சள் தடவி வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா வெள்ளருக்கு அப்படின்றது சூரியன், மஞ்சள் அப்படின்றது குரு. அப்போ குரு சூரியன் இது ரெண்டுக்கும் அவங்க பரிகாரம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்படி எளிமையான பரிகாரங்கள் தான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த கோவிலுக்கு போங்க, நீங்கள் இந்த கோவிலுக்கு தான் போகணும், இந்த பிரச்சனைக்கு சரியாகும்.
இந்த மந்திரம் சொல்லுங்க, இந்த வழிபாடு பண்ணுங்க, இப்படிதான் நான் எளிமையான பரிகாரங்கள் மட்டும்தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் சொல்லுவேன். அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் ஒன்னே ஒன்று தான், ஜாதகத்துல பிரச்சனை இருந்ததுன்னா கோவிலுக்கு போனா சரியாகுமானா சரியாகும், இந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை சொன்னா சரியாகுமா அப்படின்னா சரியாகும். அதை விட்டுட்டு நிறைய பணம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறது, நிறைய பணம் செலவு பண்ணி ஹோமம் பண்ணுறது, நிறைய பணம் கொடுத்து ஏமாறுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா பிரச்சனைகளுக்காக தான் கோவில்களை கட்டி வச்சாங்க, பிரச்சனைகளுக்காக தான் பரிகார முறைகளை சொன்னாங்க. பிரதோஷத்துக்கு போ, நரசிம்மரை கும்பிடு, ஆஞ்சநேயரை கும்பிடு, இது ராகுஸ்தலம், இது சூரியனுக்குரிய தலம்னு எதுக்கு பரிகார கோவில்களை கட்டினாங்கன்னா, நம்ம பிரச்சனைக்கு அந்த கோவிலுக்கு போனால் நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்றதுக்காக தான் அந்த கோவில்கள்லாம் கட்டினாங்க. அதனால் நான் எப்போவுமே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு இப்படி எளிமையான பரிகாரங்கள் மட்டும்தான் சொல்லுவேன். சூரியன் குரு சேர்க்கை உள்ளவங்க ஒரு வெள்ளருக்கு பிள்ளையார் அல்லது வெள்ளருக்கலான ஏதோ ஒரு மூர்த்தம் வாங்கி அதில் மஞ்சள் தடவி பூஜை ரூமில் வைங்க, அது உங்களுக்கு நல்லது செய்யும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.